நாடு முழுவதும் பத்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ரோஸ்கார் மேளாவை இன்று பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் பத்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் பிரம்மாண்ட மேளாவை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்குவதில் ரோஸ்கார் மேளா மத்திய அரசின் மற்றொரு முக்கிய நடவடிக்கையாகும் என்றார் கடந்த எட்டு ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் ஒவ்வொரு துறையிலும் இந்தியா தன்னிறைவு எட்டி வருவதாகவும் பிரதமர் கூறினார் में रोजगार और स्वरोजगार का जो अभियान चल रहा है आज उसमें एक और कड़ी जुड़ रही है ये कड़ी है रोजगार मेले की आज केंद्र सरकार आजादी के 75 वर्ष को ध्यान में रखते हुए पचहत्तर हजार युवाओं को एक कार्यक्रम के अंतर्गत இந்தியா வளர்ந்த நாடாக மாற அனைவரது பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் குறிப்பிட்டார் இளைஞர்கள் நாட்டின் தூண்கள் போன்றவர்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுக்கு பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் குறிப்பாக திறன் மேம்பாடு சுய வேலைவாய்ப்பு முயற்சிகளுக்கு உதவி கிராமப்புற பொருளாதாரத்திற்கு முன்னுரிமை ஸ்டார்ட் அப் இந்தியா தொழில்துறையில் புதிய தொழில் முனைவோர்களுக்கு தேவையான உதவிகளை அளிப்பது போன்ற நடவடிக்கைகள் மூலம் பல்வேறு நிலைகளில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேருக்கு பணி மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் காதி கிராமயோக் துறையில் ஒரு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் குறைந்த காலத்தில் எண்பதாயிரம் ஸ்டார்ட் தொடங்கப்பட்டு லட்சக்கணக்கானோருக்கு பணி வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் विकसित भारत के संकल्प की सिद्धि के लिए हम आत्मनिर्भर भारत के रस्ते पर चल रहे हैं इसमें हमारे इनोवेटर्स हमारे एंटरप्रेनर्स, हमारे उद्यमी हमारे किसान सर्विसेज और मैन्युफैक्चरिंग से जुड़े हर किसी की बहुत बड़ी भूमिका है यानी विकसित भारत का निर्माण सबके प्रयास से ही संभव है நிகழ்ச்சியில் மத்திய பணியாளர் குறைதீர்ப்பு துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் கலந்து கொண்டார் இந்த வேலைவாய்ப்பு முகாம் மூலம் மத்திய அரசின் முப்பத்தி எட்டு அமைச்சகங்களை சேர்ந்த பல்வேறு பிரிவு நிலைகளில் ஐந்தாயிரம் பேர் பணியில் சேருவார்கள் ஆயுதப்படை காவலர்கள் உதவி ஆய்வாளர்கள் கீழ்நிலை எழுத்தர்கள் சுருக்கெழுத்தர்கள் தனி உதவியாளர்கள் வருமானவரி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பணிகளில் இவர்கள் அமர்த்தப்படுகின்றனர்